எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, நாத்திக கொள்கையில தான் வளர்ந்தேன். இறுதி இறை தூதர்கிட்ட நிறைய ரோல் மாடல் இருக்கு எல்லா விஷயத்துலையும். ஒரு சிறந்த ஆட்சி தலைவர் அவர் தான். நேர்மையா எப்படி வாழணும், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் எப்படி வாழணுன்ற எல்லா விஷயமும் நம்மளுடைய தூதர் சொல்லி காட்டினது மட்டும் இல்லாமல் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க சில கொள்கையில். கொள்கையை சொல்லி பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து காட்டணும். அதுபடி அப்படி வாழ்ந்து காட்டின இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பற்றி ஒரு சின்ன நீதி அரசருக்கான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிற காலத்தில் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு உயர்ந்த குலத்துடைய பெண் வந்து திருடிடுறாங்க. இப்போ இவர்கிட்ட வந்து வழக்கு வருது, இந்த பெண் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, இவங்க திருடிட்டு இவங்களுக்கு தண்டனையாக கை வெட்டப்படுற தண்டனை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய குலத்துக்கு வந்து அது இழுக்கு அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டதே இந்த விஷயத்துக்காக தான். ஏன்னா உயர்ந்த குலம், பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அந்த மக்களுக்கு சலுகை கொடுக்கப்படுது. தப்பு பண்ணிட்டாங்கன்னா தண்டனையில் இருந்து அவங்க விடுவிச்சிடுறாங்க. ஆனால் ஏழைகள் தப்பு பண்ணிட்டா அவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தை பண்ணதுனால தான் முன்பு இருந்த சமூகம் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ வேறு எந்த தலைவராலையும் முடியாது, தலைவரும் சொல்லிக்கிறவங்களால் யாராலையும் முடியாது. இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமான ஒரு அழகிய முன்மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மேலே ஈர்ப்புனால தான் இஸ்லாத்தை கொள்கையில் அதிகமாக படிக்க வேண்டிய ஆர்வம் வந்துச்சு. இஸ்லாத்தில் முழுமையாக ஈடுபடுறதுக்கு காரணம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.